Satsangatve nisangatvam nisangatve nirmohatvam nirmohatve nichalatatvam nichalatatve jivamotihe punarapi jananam punarapi marana punarapi janani jatare shayanam ಇಹ ಸಂಸಾರೆ ಬಹು ದೂಸ್ತಾರೆ ಕೃಪಯ ಪಾರೆ ಪಾಕಿ ಮುರಾರೆ ಅಖಂಡಾನಂದ ಸಂಬೋಧ ವಂದನಾದ್ಯಸ್ಯ ಜಾಯತೆ ಗೋವಿಂದಂ ತಮಹಂ ವಂದೇ ಚಿದಾನಂದ ತನು ಗುರುಂ ಸರ್ವವೇದಾಂತ ಸಿದ್ಧಾಂತ ಸಾರ ಸಂಗ್ರಹ ಮಾಯಾ ನಾಮ ಅನರ್ಥಹೇತೋ ಪ್ರಹಾಣಾಯ ಆತ್ಮ ಏಕತ್ವ ವಿದ್ಯಾ ಪ್ರತಿಪತ್ತೆಯೇ ಸರ್ವೇ ವೇದಾಂತ ಆರಭ್ಯಂತೆ ಅಭಿನ ಆಚಾರ್ಯರ್ ಭಾಷ್ಯತ್ರ ಸೊಲ್ಲಿರ್ತಾರೆ. இந்த அத்தியாசம் எனக்கூடிய இந்த அவித்தியானது போக்கடிக்கத்துக்கும் ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று சொல்ல ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்ற ஐக்கியத்தை சொல்லுவதற்காகவும் தான் எல்லா உபநிஷத்துகளும் வந்தன. சர்வே உபனிஷதா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே அப்படின்றார். அப்படின்னா சர்வ வேதாந்தத்துக்கும் சாரம் என்ன அப்படின்னு பார்த்தா ஜீவ பிரம்ம ஐக்கியம். அந்த சர்வ வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம் என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கியம். சர்வ வேதாந்த சித்தாந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் எல்லா உபனிஷத்தினுடைய சாரமாக இருக்கிறது. அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமாக இருக்கக்கூடிய வேதாந்தத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி விரிவாக பிரீஃபாகவும் இருக்கணும், அதே சமயத்துல கிளியராகவும் சொல்லணும் அப்படின்றதுக்காக இவர் எழுதியிருக்கார். பிரீஃபா சொல்றேன், எழுதிட்டார் சுருக்கமா சொல்றேன். சுருக்கம்னா 1000 ஸ்லோகத்துல சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். வேதாந்தத்தினுடைய தத்துவத்தை எத்தனை புக் எழுதினாலும் முடியாதுதான். அதனால யோசிச்சு பார்த்தா 1000ன்றது ரொம்ப சின்ன. ஆச்சாரியாருக்கு அது பிருகதாரண்ய உபநிஷத்து மாதிரி உங்க தடி புக்கு அல்பக்ரம் விருத்தி ஆரம்பியந்தே அப்படின்னாரு இல்லையா. அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அல்பக்ரம் இது அப்படின்றது. இப்ப அதுல முதல்ல முதல்ல வேதாந்தத்துக்குள்ள போறதுக்கு அதிகாரித்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சார். நித்யாநித்திய வஸ்து விவேகா இஹாமுத்திரார்த்த பலபோபரிதாகா சமாதி சத்த சம்பத்தி முமுட்சுத்துவம் அப்படின்னு நாலு சாதனங்கள், சாதன சதுர்த்தய சம்பன்னமான் தேவ வேதாந்தத்துக்கு அதிக வேதாந்தசிய அதிகாரா அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சார். நித்யாநித்திய வஸ்து விவேகத்தை பத்தி விஸ்தாரமா சொன்னார். திஹாமுத்தார்த்த பலபோக விகராகா பத்தி சொன்னார். சம தம உபரதி திதிச்சா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு இருக்கு. அதுல சமத்தை பத்தி நிறைய பேசினார் பார்த்தோம், தமத்தை பத்தி பேசினார் பார்த்தோம், சிகிச்சாவை பத்தி பேசினார் பார்த்தோம். உபரதியில போய் நிறுத்தினோம். உபரதி வந்த உடனே சன்னியாசம் தான் உபரதி அப்படின்ற அர்த்தத்துல உபரதியை பத்தி சொன்னார். கிட்டத்தட்ட வைராக்கியம் மாதிரியே இருந்தது. ஆனா வைராக்கியம் எடுத்துக்காதீங்க, இது கர்ம தியாகம்னு எடுத்துக்கோங்க. கர்மா இல்லாத போகணும், அதுதான் இங்க முக்கியம். உபரதிக்கு லட்சணமே சன்னியாசம் தான். சன்னியாச லட்சணம் என்ன? கர்ம தியாகம் தான் சன்னியாசத்தினுடைய லட்சணம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவருக்கு கர்மாவனால ஒரு காலம் முக்தியானது வராது அப்படின்னு சொன்னார். இல்ல சார், கர்மாவும் ஞானமும் சேர்ந்து புரிஞ்சுட்டாதான் நமக்கு நன்னா இருக்கும் இல்லையா. நம்ம கர்மாவையும் செய்துட்டே இருப்போம், வேதாந்தத்தையும் படிப்போம், ரெண்டு ஒண்ணுதானே அது நடக்காதுப்பான்ட்டார். கர்மா வேற லைன், இது வேற லைன், ரெண்டு பேரலா போவீங்க. கடைசி வரைக்கும் இது கூடவே கூடாது. கூடாதுன்னா என்ன? இது ரெண்டும் அப்படி கூடாது, அதனால வராது. இது தனி லைன், அது தனி லைன் அப்படின்னு இதுல போனீங்கன்னா சேரவே முடியாது அப்படின்னு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டபோது கர்மாவுக்கு நாலு விஷயம் சொன்னா, ஆத்தியம் உற்பத்தியம் சம்ஸ்காரியம் விகாரியம் இவ்வளவுதான் பலனாக இருக்க முடியும். இது நாலு நாளையும் உனக்கு பிரம்மத்தை அடைய முடியுமா? பிரம்மம் என்ன ஆத்தியமா, பிரம்மம் என்ன சம்ஸ்காரியமா, பிரம்மம் என்ன விகாரியமா, பிரம்மம் என்ன உற்பத்தியமா அப்படின்னு கேட்டு இதெல்லாம் வந்து பைனைட்டாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கு தான் கர்மாவானது யூஸ் ஆகும், இன்பினிட்டான ஒரு நாலேஜுக்கு இந்த கர்மாவனால யூஸ் ஆக முடியாது அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம் சொன்னார், அப்பா கர்மான்றது கர்த்து தந்திரமாக இருக்குதா
கர்த்தும் சக்தியும் அகர்த்தும் சக்தியும் அந்நியதாவா கர்த்தும் சக்தியம். அது கர்த்தா அவனுடைய தந்திரம், இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி கர்த்தா. ஆனால அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு கர்மான்றது. அது ஞானமானது இப்படி இல்ல, இது வஸ்து தந்திரம். இப்படித்தானாக்க அப்படிதான், நீ பிரம்மனா பிரம்மன் தான், அது வஸ்து தந்திரமா இருக்க. அதனால இந்த கர்மாவையும் ஞானத்தையும் ஒன்னா சேர்க்கவே சேர்க்காதீங்க அப்படின்னு கர்ம ஜான சமுச்சயத்தை கண்டனம் பண்ண ஆரம்பிச்சார். இப்படி பண்ணிட்டே வந்தார். பண்ணிட்டே வரும்பொழுது இப்போ கடைசியா எது வரைக்கும் பார்த்தோம்னா 200வது ஸ்லோகத்துல முடிச்சோம். மோக்ஷ இச்சையா யதஹரேவ விலஜ்யதே அசௌ ஞாஸஹ ததைவ விஹிதோ விதுஷோ முமுக்ஷோஹ ஸ்ருத்யாதயைவ பரயா ச ததஃ சுபீபிஹி ப்ராமாணிகோயமிதி சேதசி நிஷ்சிதவ்யஹ அப்படின்னு சொன்னா, மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவனுக்கு எந்த நேரம் வைராக்கியம் வந்துருத்தோ அந்த நேரத்திலேயே அவன் இந்த உலகத்தை விட்டு போக்கி விடுவான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு ஜாபால உபநிஷதானுக்கு ரொம்ப விசேஷமாக எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஜாபால உபநிஷத் சொன்னேன், அஹரேவ பிரபரஜ அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்திருந்தோம்மா, என்னைக்கு அவனுக்கு தோணித்தோ அன்னைக்கே சன்னியாசமானது வந்து, சன்னியாசம் எடுக்கிறவன் நாடப்பாளத்தின் தான் போமாட்டான். அது வந்துருச்சுனாக்க அவனை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்ல. ஒருத்தன் சன்னியாசம் வாங்குறான்னாக்க அவனை போய் எதுக்காக போனான்னு நீங்க கேட்க முடியாது. வைராக்கியம் வந்துருச்சுன்னா அவன் அவ்வளவுதான், அந்த தேவை அவனுக்கு காலி. அவன் நாள் பார்த்து பார்த்து வைராக்கியம் வந்த உடனே போனோம் அப்படின்னு சொன்னா அது அவன் பர்மனன்ட் ட்ரிப் தான் அது. அவன் என்னைக்கு நாள் வருது இவன் போகும்போது அதுக்குள்ள இவனுடைய பிராணம் தான் போகும். ஆகையினால எப்போ வருதோ அப்படின்னு சொன்னார். இல்ல மோட்சத்துல இச்சை வந்துருக்கு எப்போ வரை இருக்கோ அவனுக்கு வைராக்கியம் வந்துருக்குன்னா அந்த ஒரு நிமிஷத்திலேயே அவன் கிட்ட விட்டு போய்விடுவான், சன்னியாசத்தை அடைந்து விடுவான். அதனால வைராக்கியம் இல்லாதவனுக்குதான் இந்த கர்மானுஷ்டானம், வைராக்கியம் வந்தவனுக்கு சன்னியாசம்ன்றது எவ்வளவு கிளியரா உபனிஷத்துல இருந்து நமக்கு புரியுது. எவ்வளவு கிளியரா நமக்கு பிராமணிக ஆயம் இது கேட்ட சீ நிச்சயத்தியா இத நன்னா புரிஞ்சுக்கணும். எப்ப வெள்ள வேஷ்டி கட்டின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாலே என்ன அர்த்தம், வைராக்கியம் வரல அப்படின்னு அர்த்தம். இச்சை இருக்கணும், வைராக்கியமும் வரணுமோ ரெண்டு வந்துருக்குன்னா அவன் உடனே கிளம்பி போயிடுவான். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா வராது. வைராக்கியம் இல்லாதவனுக்கு கர்மாலதான் இருந்தாகணும், சன்னியாசமானது சித்திக்காதுன்றது நன்னா பிரமாணமாக தீர்மானம் சொல்லிக் கொள்ளணும். வைராக்கியம் இல்லாதவனுக்கு கர்மானுஷ்டானம், வைராக்கியம் உள்ளவனுக்கு சன்னியாசம், இதுதான் கோல்டன் ரூல். வைராக்கியம் இல்லாதவனுக்கு கர்மானுஷ்டானம், வைராக்கியம் வந்தவனுக்கு சன்னியாசம், இதுதான் டிஃபைனிங் ஃபேக்டர் அப்படின்னு 200வது ஸ்லோகத்துல அழுத்தமாக சொல்லி முடிச்சார் ஆச்சாரியர். அடுத்தது 101வது ஸ்லோகத்துல 201வது ஸ்லோகம், ஸ்வாபரோக்ஷஸ்ய வேதாதேஹே சாதனத்வம் நிஷேததி நாஹம் வேதைஹி ந தபஸா இத்யாதினா பகவான் அபி. இவர் தனக்கு கூட சேர்த்துட்டார், பகவானே சொல்லிட்டார் அப்படின்ட்டார். பகவான் எங்க சொன்னார் அப்படின்னாக்க, பகவான 11வது சாப்டர்ல 53வது ஸ்லோகம் பகவத்கீதையில, நாஹம் வேதை ந தபஸா என்ன பகவத்கீதையில பகவான் சொல்லாதது எதுவுமே கிடையாது. வேதாந்த சர்வாந்த சாரம் இவர் எழுதியிருக்கார். ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதும் போது அங்க என்ன பண்ண, சர்வவேத சாரம்னு எழுதிட்டார் பகவத்கீதை. பகவத்கீதைன்றது என்னன்னா சர்வவேத சாரம். வேதாந்தம் கூட நீங்க வேதாந்தத்தினுடைய சாரம் சார், என்டையர் வேதத்தினுடைய இன்க்ளூசிவ் ஆஃப் வேதாந்தம் எடுத்துக்கோங்க, அதனுடைய சாரம் எல்லாம் அங்க வந்துச்சு. கர்மகாண்டத்துல சொன்ன விஷயத்தினுடைய சாரம் என்ன, உத்தரகாண்டத்துல இருக்கக்கூடியதான உபனிஷத்தினுடைய தத்துவம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இவர் ஆச்சாரியா இருந்தோன்னா தனக்கு சாட்சிக்கு பகவான் இருக்குட்டாருங்க. இத மாதிரி பகவானே சொல்லியிருக்கார் அப்படின்னு பகவான் எங்க சொன்ன, நகம் தேதேகி ந தபசா அப்படின்னு ஆரம்பிச்ச ஸ்லோகத்தை அப்படியே மனசுல வச்சிருந்து இரண்டாவது லைன்ல நாஹம் வேதைர்ந்த தபசா இத்யாதினா
இதி ஆதினா இதன் என்பது என்ன எக்ஸெட்ரா மூலமாக அப்படின்னு சொன்னார். அந்த எக்ஸெட்ரா என்ன, ந தானேன நச்ச இச்சையா சத்தியா ஏமம் விதா இப்படி இந்த வேதத்தினாலேயோ தபத்தினாலேயோ தானத்தினாலேயோ பூஜையினாலேயோ அதை அடைய முடியாதுப்பா அப்படின்ட்டாரு. ஞானத்தினால மட்டும்தான் அடைய முடியும். இந்த பூஜா தானம் தபசு வேதம் இதெல்லாம் கர்ம விஷயங்கள் இல்லையா, இதனாலெல்லாம் அடைய முடியாது. அது ஞானத்தினாலதான் அடைய முடியும். எப்படிப்பட்டனாலும் சத்தியா ஏவம் விதா திரட்டும், இதனாலெல்லாம் பார்க்க முடியாது. அது அந்த பிரம்ம தெரிஞ்சவர் ஏன் நீ அதை பார்க்கிறவனாக இருக்கிற காரணத்தினால் திருஷ்டவானசி நீ அவனாக இருக்கிற ஐயாக நீ இருக்க முடியுமே தவிர இதெல்லாம் இதுக்கள் அதை வைத்துக் கொண்டு நீங்க அதை பார்க்க முடியாது ஐய பார்க்க முடியாது அப்படின்னு. இதுக்கு ஆச்சாரியார் பாஷ்யத்துல வேதைகி அப்படின்னு அவரே எழுதினா இவர் கொஞ்சம் அதுல பகவானே ஏற்கனவே வேதத்தினால அறிய முடியாது அப்படின்னாரு. அதுக்கு ஆச்சாரியால் என்ன பண்றாரு, அவர் பங்குக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதுல போட்டாரு. வேதம்னா இருக்கு ஏச்சு சாம அதம வேதைகி சதுர்த்தி ரத்தின்ட்டாரு. அது வேதத்தினால் அறிய முடியும்னா ஐயோ எந்த வேதத்தினாலும் எந்த சாக்கையினாலையும் அது சொல்ல முடியாது உனக்கு தெரிஞ்சதுனால அப்படின்னா. தபசா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சாந்த நீங்க என்னெல்லாம் பண்ணாலும் சார் சாந்திராயாதான் சாந்திராயாதினா அப்படின்னா. வேதத்துல நிறைய பிராயச்சரித்திரத்துக்காக சொல்லுவேன் கிருஷ்ணம் சாந்திராயண விரதம் அப்படின்னு இல்லையா. கிருஷ்ணம் அப்படின்னாக்க கிருஷ்ணம்னாக்க வெறும் பாலம் மாத்திரம் சாப்பிடுறது மூணா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிராயசித்தம் பண்ணிக்கணும். பிராயசித்தம் பண்ணிக்கணும்னா அந்த காலத்துல கிருஷ்ண சாந்தராயன் எல்லாம் அந்த வெளியூர்ல போய் சாப்பிட்டவா இல்ல வெளியில போய் சாப்பிட்டு வந்தா இல்ல வெளியூருக்கு போக வேண்டிய வயசு வெளியே வந்துட்டு பாரதத்துக்குள்ளேயே அதுதான் தோணிக்கணும். அப்பவே கிருஷ்ணம் பண்ணிக்கணும் இல்லையா, ஏன்னா அனுஷ்டானங்கள்லாம் விட்டாச்சு. இப்போ ஊருக்கு போயிட்டு வரோம்னாக்க ஒரு ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வர்றாரு ஒருத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வாரம் அவருடைய சந்தியாவந்தனம் அவருடைய பக்தி எல்லாம் தடைபட்டு இஷ்டத்துக்கு ஜிக்ஜாகா இருக்கும். நம்ம என்ன பண்றோம், கேமாஃப்ளைஜ் பண்றோம். இந்தியா நாங்க போனது காசி விஸ்வநாதர் தரிசிக்கிறதுக்கு தானே போனேன், நீ எங்க வேணாலும் போ அந்த அருள் வேணாலும் உனக்கு கிடைக்கும். இந்த பாபம் இதுக்கு யுவர் ஆன்சர் அது. நீங்க தப்ப கட்டு கட்டுங்க பெரிய சார், கைலாசத்துக்கு தானே சார் போனேன் அப்படின்னா நீ இங்க போ கைலாசத்துக்கு போன சிவபெருமான் உனக்கு என்ன புண்ணியம் கொடுப்பாரோ அதை கொடுப்பார். ஆனா அந்த பத்து நாள் நீ விட்டதுக்கு பாவம் பாவம் தானே, அதுக்கு நீ வந்தவனே பிராயச்சித்தம் பண்ணுன்ட்ட. இப்படி கிருஷ்ணம் பண்ணணும். கிருஷ்ணம்னா என்ன அர்த்தம்னாங்க, ஒரு விரதம் இருக்க அந்த பெரியவாளை கேட்டுட்டு சிஸ்டர்களை கேட்டு ஒரு மூணு நாள் இல்லையா கிருஷ்ணத்தை ஆச்சரணம் பண்ணணும். வெறும் பால் மட்டும் தான் குடிக்கணும் அவ்வளவுதான், அதை தவிர வேற எதையும் குடிக்காம இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு. இல்ல ஒரு நாள் ஒரு தடவை பால் அப்படின்னு மூணு நாள் ஒரு தடவை இப்படி கிருஷ்ணம் இப்படி எல்லாம் இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த கிருஷ்ணம் வந்து இந்த பிராயசித்தம் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்க நம்ம ஆத்துல பெரியவா யாராவது செத்து போயிட்டாங்கன்னாக்க அன்னைக்கு வராவிலே வாஜியாரு அவர் என்ன பண்ணுவார், எப்ப செத்து போனார் அப்படின்றது கேட்பார். அது செத்து போய் நீங்க வந்து அது ஒரு யாமத்துக்குள்ள எடுக்கலன்னாக்க குலாச்சா அதுக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணணும் இல்லையா, அது என்ன கிழமைன்னு பாக்கணும் அதுக்கு ஒரு பிராயசித்தம். அது தனிஷ்டா பஞ்சகத்துல பின்னாடி இருக்கக்கூடிய அஞ்சல வந்துருத்துன்னு வச்சுங்க, அப்புறம் உத்தரட்டி இதெல்லாம் வந்துருத்துனாக்க அது ஒரு பெரிய பிராயசித்தம். அதனால அவர் என்ன பண்ணுவார், வாஜியார் கரெக்டா முதல்ல கிருஷ்ண பிரதிநிதினு ஒரு ரூபாய் தானம் பண்ண வச்சிருவார் இல்லையா கிருஷ்ணம். இது அப்புறம் சாந்திராயணம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு. இதெல்லாம் வேதத்துல சொல்ல பண்ண தபஸ், இதெல்லாம் தபஸ்ல வருது. அந்த சாந்திராயணாதி விரதங்கள் என்னன்னாக்க முதல் நாள் அன்னைக்கு அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒரு கவளம் சாப்பிடணும், ரெண்டாவது நாள் அவ்வளவுதான் ரெண்டு கவளம், மூணாவது நாள் மூணு கவளம், நாலாவது நாள் நாலு கவளம், இப்படி பௌர்ணமி வரைக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமியில இருந்து 15 கவளம், அதுக்கப்புறம் 14 கவளம், அதுக்கப்புறம் 13 கவளம், அப்படி ஈஸியா வரணும். இதுக்கு சாந்திராயண விரதம் ஒரு மாசம், சாந்திராயண விரதங்கள்லாம் பண்ணி பிராயசித்தங்கள்லாம் பண்றதுன்றது வழக்கம் இருந்தது இல்லையா. இப்படி சாந்திராயண விரதம் இந்த தபஸ்னாலெல்லாம் பண்ணீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி தபஸ் எல்லாம் பண்றேன் இதன் மூலமாக நான் வந்து பிரம்மத்தை அறிய முடியுமான்னா நத்திங் டூயிங் அப்படின்ட்டு. சரி என்ன தானே என்ன என்ன தானம் பண்ணுவோம், ஆச்சாரியர் பாஷ்யத்துல கோ பூ கிரண்யாதினா ஆச்சாரியர் பாஷ்யம் இல்ல இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஏதோ புரியல தானே என்ன தானம்னா
தானேன்னு ஞாபகம் சக்கியா அப்படின்னு தானத்தினால அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. தானம்னா என்ன தான கோஹோ பூ பசு தானம் பண்றேன், பூமிய தானம் பூதானம் பண்றேன், அப்புறம் சொன்ன தானம் பண்றேன், ஹிரண்யா தானம் ஹிரண்யாதினா இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. கிஃப்ட் தான் நமக்கு எல்லாம் இருக்கு. இந்த காடுல இருந்து எல்லாருக்கும் மாடர்ன்ல நம்ம எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் சொல்றதுல இருந்து இதெல்லாம் தானத்துல கொண்டு வந்தீங்கன்னா இது எதனாலயே நடக்காது அப்படின்னாரு. இஜ்ஜயா அப்படின்னா இஷ்டி, அதுல இருந்து வந்து இந்த யஜ்யத்தினாலேயோ இஷ்டினாலேயோ இல்ல ஈடே அப்படின்னா பூஜனம் பிரவர்த்தம் பூஜையினாலேயோ யஜ்யத்தினாலேயோ பூஜையினாலேயோ நசக்தியா இந்த பிரம்மத்தை அறிய முடியாது. ஏமம் விதா யதா தரிசித பிரகாரா திரஷ்டும் நசக்தியா இப்படி எல்லாம் சொன்னார். அதுதான் சொன்ன நாஹம் வேதை ந தபசா ந தானே நனச்சே ஜயா சக்தியா ஏவம் வித திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா நான் பார்க்கிறவனாக இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு சார் அம்போன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தது என்னன்னா பகவத்கீதையில ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் அடுத்தது பக்தியா து அனன்யா சக்தியா அகம் ஏவம் விதோர்ஜுனா அப்படின்னு அவனுக்கு பதில் சொல்லிட்டாரு. நீ பக்தியோட அனன்ய பக்தியோட என்கிட்ட பக்தியா இரு, பக்தியா இருந்தாலும் உனக்கு தானா இந்த பிரம்மஞானம் ஆனது வரும், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிருக்காரு. நமக்கு இந்த ரெலவென்ட் அங்க 53 வரைக்கும். ஏன்னா இங்க நாம் வேதைஹி ந தபசா இத்தியாதினா அப்படின்னு சொன்னதுனால பகவான் அப்படி அப்படின்னு அர்த்தம். அகம் வேதைஹி வேதங்களால் அறியத்தக்கவன் வேதைஹி வேத வேதங்கள்னால அறிய முடியாது. சரி தபசா நியா தபசினாலையும் தபத்தாலையும் அவரை அறிய முடியாது. இத்தியாதினா இப்படிப்பட்ட வாக்கியங்கள் மூலமாக தெரியக்கூடிய எதனாலையும் அவரை நீங்கள் அடைய முடியாது. அப்படிப்பட்ட அப்படின்னாக்க இஜ்ஜயா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது தானத்தினாலேயோ இஜ்ஜையினாலேயோ இதனாலையும் அவரை அடைய முடியாது அப்படின்னு பகவானபி கிருஷ்ண பகவானே ஸ்ரீ கிருஷ்ண பகவானே தன்னுடைய 11வது அத்தியாயத்துல பகவத்கீதையில வேத சாரமாக இருக்கக்கூடிய பகவத்கீதையில ஸ்வாபரோக்ஷ்ய தனக்கே அது அபரோக்ஷமாக அந்த ஆத்மாவுக்கு தெரியக்கூடிய சாதனத்துவம் வேதாதேகே நிஷேதி அது உங்களுக்கு அபரோக்ஷமாக தான் தெரியுமே தவிர வேத சாதனங்கள்னால வேதாதி சாதனங்களெல்லாம் அறிய முடியாதுன்னு நிஷேதம் பண்ணிவிட்டார் இல்லையா. அப்படின்னா என்ன, நான் வேதங்களிலாவது தவத்தாலாவது பூஜையினாலாவது அறியத்தக்கவன் இல்லைன்னு பகவான் சொல்லிவிட்டு என்ன தானாகவே பிரத்யட்சமாகும் அது ஆத்மாவை அறியத்துக்கு வேத தியனம் இதைய கர்மாக்கள் சாதனம் அல்ல அப்படின்னு கூப்பிட்டாரு. அது தானாகவே அபரோக்ஷமாகும் ஸ்வ அனுபவ வேத்தியம் அது இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அது அவளுக்கு தெரியும். அவ இன்னொருத்தர் ஞானியா இல்லையான்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சூத்திர பாஷ்யத்துல பண்ணிருக்காரு. நான் எப்படி ஒருத்தரை போய் ஞானி இல்லன்னு சொல்ல முடியும் இல்ல, அவர் வேஷம் நான் சொல்ல முடியாது சார், பேசுறாரு தவிர எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சார்னு சொல்ல முடியாது. அவர் ஞானியா இருந்தான்னு வச்சுங்க, ஒரு ஞானிய படிச்ச பாவம் எனக்கு வந்து போயிடும் இல்லையா, அவருடைய பாவங்கள்ல நமக்கு வந்து ஒட்டிட்டோம். தத்துவபோதத்துல நம்ம பாத்துருக்கோம் இல்லையா, யார் யாரெல்லாம் ஞானிய நம்பி நமஸ்காரம் பண்றோனோ ஞானியினுடைய ஞானத்துக்கு பிறகு அவர் பண்ண புண்ணிய கர்மாவானது அவரை விட்டு போய்தான் ஆகணும் அது இவனுக்கு வருது. யார் அவனை நிந்தனை பண்றானோ அவருடைய பாவம் பண்ணி இவன் அழிஞ்சு போச்சுதான் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுங்க ஒருத்தருக்கு, அவர் இந்த ஜனங்களோடய இருந்துட்டு இருக்கார், அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கார், அவரும் என்ன பண்றாரு ஒரு நாள் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போவாரு இல்லையா, அப்படி பண்ணுவார். அப்புறம் அவருக்கும் நடக்கும் போது நிறைய பாவங்கள்லாம் சம்பவிக்கிறது, அவருக்கும் பூச்சி போட்டெல்லாம் போறது, அவரும் பெருக்கிட்டு தான் உட்காடுறாரு, வீட்டுல ஒரு இடத்த கிளீன் பண்ணாம பண்ண முடியுமா, தொடப்பத்தினால கிளீன் பண்ண வேண்டியிருக்கு, குளிர்காலம் இருக்கு, அவரும் பாய்லர்ல வெயில் போட்டு குளிக்க வேண்டியிருக்கு ஞானியும் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அங்க எத்தனையோ கிருமிகள் எல்லாம் சாகிறது, இப்படி அவருக்கும் பாவங்கள் சம்பவிக்கும் இவந்தோ ஞானி. அவரும் இந்த கும்பாபிஷேகம் வரவாளுக்கெல்லாம் சௌக்கியத்தை கொடுக்கறதுனால புண்ணியமும் சம்பாதிக்கிறார் அவரு.
அந்த புண்ணியமும் பாபமும் ஞானிக்கு பின்னாடி அது என்ன ஆகும், அது அவருக்கு ஒட்ட போறது இல்ல இல்லையா. நான் கர்ம லிப்பியத்தே நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஞானம் வந்தவனுக்கு இது ஒட்ட போறது இல்ல. அப்ப இது எப்படி போகும் அப்படின்னா, யார் ஞானிய நமஸ்காரம் பண்றானோ அவனுக்கு அவருடைய புண்ணியம் போறது, இவன் மேலும் மேலும் விருத்தி அடைஞ்சு நல்ல குருவை பெற்று வேதாந்தத்துக்கு வரான். யார் அவனை நிந்தனம் பண்றாரோ அவனுக்கு அவர் செய்த பாபம் போறது, அவன் அழிகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இப்ப என்ன பண்றது, ஒருத்த ஞானியா இல்லையான்றது நம்ம எதையாவது வச்சு இல்லன்னு சொன்னா அது எப்படி இன்டர்பிரட், அது ஒருவேளை கரெக்டா இருந்தா ரைட், கரெக்டா இல்லன்னா யூ ஆர் இன்டர்பிரட் இல்லையா. ஆகையினால என்ன பண்றது, தஸ்மாத் ஆத்மக்யம் ஆத்மக்யம்கி அச்சையே பூதிகாமகா அப்படின்னு வேதமானது முட்டகோபநிஷத்துல. அதனால உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, ஞானின்ற சந்தேகம் இருந்துச்சுன்னா பேசாம நமஸ்காரத்தை பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு இல்லையா. அதனால ஞானியானவன் இப்படியாக வணங்க தகுந்தவனாக இருக்கிறான் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இப்படி ஆத்மாவானது ஞானத்தினால அடைஞ்சான்றதுக்கு நம்ம கையில ப்ரூஃபே இல்ல. அவன் ஞானி இல்லன்னு நான் எப்படி சொல்றேன், சொல்லவே முடியாது. யார் ஞானி, நம்ம கூடவே இருக்கக்கூடியவரா இருக்கலாம், அட்டன் பண்றவரா இருக்கலாம், சொல்றவரா இருக்கலாம், எல்லாருக்கும் யாருக்கு ஞானம் எப்போ வருதுன்றது நம்ம கையில இல்ல. அதை வைத்து வி கேனாட் கம் டு எ கன்க்ளூஷன் அவங்க. அதனால என்ன சொல்லிருக்கு சாஸ்திரம், அவளுக்குதான் தெரியும் அவாளா ஞானியா இல்லையா அப்படின்னு. நம்ம யாரும் ஒருத்த ஞானியினோ ஞானி இல்லை என்றோ நம்ம சொல்றதுக்கு ரைட்டே கிடையாது. இதுதான் சாஸ்திரம், சாஸ்திரம் இந்த வழியில இருக்கு. இந்த சாஸ்திரத்தை நம்ம இப்படி ஃபாலோ பண்றோம், அதுக்கப்புறம் புரிஞ்சிக்க வேண்டியது அவளுடைய புத்தி இல்லையா. நல்ல புத்தி இருக்கவன் எல்லாரையும் நல்லவனா பார்ப்பான், ஆத்மாவா பார்ப்பான், ஞானியா பார்ப்பான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார்னு பார்ப்பான். பட் தே ஹாவ் டு பே ஃபார் இட். ஆகையினால அதாவது ஸ்வ அனுபவ வேத்தியமாக இருக்கு ஞானம், அது இன்க்யூட், அது பரோட்சமாக ஒரு வேதத்தினாலேயோ கர்மா தபஸினாலேயோ தானத்தினாலேயோ பூஜையினாலேயோ இதெல்லாம் வராதுப்பா. இதெல்லாம் அபரோட்சமாக அவனுக்கு, இது பரோட்சமான சாதனத்தினால அதை அடைய முடியாது, அபரோட்சமான இன்க்யூட்டிவ் நாலேஜினால வரக்கூடியது தம்பா ஞானம் அப்படின்னு பெரிய ஒரு தீர்மானத்தை வெகு அழகாக ஆச்சாரியால் சொல்லி ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். ரசிச்சு பார்த்தோம்னா தெரியும் இந்த ஸ்லோகங்கள்லாம் எத்தனை ஒரு வல்யூவோட இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பாருங்க. அதே மாதிரி அடுத்தது பிரவிற்திஷ்டி கோச்சரே பிரவிற்த்தியா பத்தியதே ஜந்து நிவத்தியா சுபி முச்சியதே அப்படின்னு பாருங்க. அவருக்கு சீதாச்சாரியன் எடுத்துட்டார். சீதாச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய உபோத்காதத்துல இது ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, முதல்ல பகவான் என்ன பண்ணாரு, விவிதோஹி வேதோக்தஹா தர்மஹா, இரண்டு விவிதஹா வேதோக்தஹா தர்மஹா, வேதத்துல சொல்லப்பட்டக்கூடிய தர்மமானது இரண்டு விதம் பா அப்படின்னா, என்னது அப்படின்னா பிரவிற்த்தி லட்சணம் நிவர்த்தி லட்சணம் ஜெகஸ்திதி காரணம் அப்படின்னா, இந்த ஜகத்து ஸ்திதியாக இருக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய விஷயம்பா பிரவிற்த்தி மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. பிரவிற்த்தி மார்க்கம்னா என்ன அப்படின்றதை எஸ்டாபிளிஷ் பண்ணணும்னு பகவான் யோசிச்சார். இந்த உலகத்தை படைச்சார், பிரஜாபதி படைச்சார். பிரஜாபதி என்ன பண்ணார், இந்த பிரவிற்த்தி மார்க்கமானது விசேஷமாக போக வேண்டும் அப்படின்றதுக்காக மரீச்சியாதிகளை படைச்சார். மரீச்சி இல்லையா, அத்திரி குரு மரீச்சி போன்ற ரிஷிகள்லாம் இருக்க, இந்த பிரஜாபதிகள்லாம் ரிஷிகள் எல்லாம் தயார் பண்ணார்கள். அந்த ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணார்கள், இப்படி ஒரு குரூப் வந்துட்டே இருந்தது. இன்னொரு ஒரு குரூப் சனகர் சனந்தனர் அப்படின்னு ஒரு குரூப், அந்த குரூப்ல சனகாதிகள் நாலு பேரை படைச்சு நிவத்தி மார்க்கத்தை உண்டு பண்ணினாச்சு. அப்பவே இருக்கு நிவத்தி மார்க்கெல்லாம், இவங்க எல்லாம் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆச்சாரியா காலத்துக்கு முன்னாடி சன்னியாசி இருந்துதா, அப்பெல்லாம் புத்திஸ்ட் தான் இருந்தா, அதனாலதான் ஆச்சாரியால் இப்படி வந்தா எங்க சொல்லிருக்கு, பிரம்மச்சரியா தேவ சன்னியாசம் எங்க சொல்லிருக்கு, எங்க வந்திருக்கு, அப்படி எல்லாம் இல்லையே அப்படின்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் கீதா பாஷ்யத்துல வெரி கிளியரா சொல்லியிருக்காரு. மரீச்சியாதிகளை பண்ணி அவர் பிரவிற்த்தி லட்சணத்தை அபிவிருத்தி பண்ணினார் இந்த ஜகத்தினுடைய ஸ்திதி காரணத்திற்காக அப்படின்னாரு. ஏன் அப்படின்னாக்க, அப்படி அந்த மார்க்கமாக வரக்கூடியவர்கள் தான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னாக்க, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்து கொண்டு பிரம்மச்சரியம் சமாப்பிய கிரிஹி பவே கிரிஹி பூத்வா மணி பவே
வணி பூத்வா பிரவ்ரஜத் அப்படின்னு ஜாபால உபனிஷத்துடைய வாக்கியம். இப்படி இவர்கள்லாம் என்ன பண்றாங்க, பிரவிற்த்தி மார்க்கத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் பிரம்மச்சரிய ஆன உடனே கிரகஸ்தாசிரமத்தில் இருக்காங்க. கிரகஸ்தாசிரமத்தில் ஒருத்தர் இருந்தாதான் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா எப்படி காப்பாத்துறது அப்படின்னாக்க, இந்த பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும். அப்படி இருந்ததுனால இந்த இந்து தர்மமானது வளரும். சன்னியாசிகள் இருப்பாங்க, சன்னியாசிகளுக்கு எல்லாம் யாரு சாப்பாடு போடுறது இல்லைன்னாக்கா வைதிக தர்மமே அழிஞ்சு போயிடும். சன்னியாசம்லாம் வைதிகத்துல சொல்லப்பட்ட விஷயம் இருக்குன்னா நமக்கு புண்ணியமோ புண்ணியம்னாக்க என்ன, பிரம்மச்சாரிக்கு பிக்ஷைக்கு வந்தான்னாக்க அவனுக்கு கொடுக்கணும். அவன் நாலு இடத்துல போய் பிக்ஷையை வாங்கி போய் அவ ஆச்சாரியன் கிட்ட போய் அதை கொடுத்து இல்லையா, அதுல இருந்துதான் அவ சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. அதுவும் தியா தேவம் சியா தேயம் தம்பிதா தேயம் அப்படின்லாம் வேற நமக்கு அப்படி கொடுக்கணும் எல்லாருக்கும். சன்னியாசிகள் வந்தான்னாக்க என்ன, தானே ஒரு ஹஸ்பண்ட் ரெண்டு ஒய்ஃபு சமைச்சு சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றது. என்ன அது தஸ்கரம் அப்படின்னு சொல்லிட்டு, அது திருட்டு. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மாத்திரம் என் பகவான் கிட்டேந்து வரக்கூடிய மலையிலிருந்து வரக்கூடிய அந்த அரிசியும் நெல்லையும் எடுத்துட்டு அவர் கொடுத்த அந்த காய்கறியை போய் வாங்கிட்டு அந்த பூமியிலேருந்து வந்தது தண்ணியிலேருந்து வந்தது, அதை நம்ம அந்த செடியிலேருந்து பறிக்கிறதே தப்பு, அதை வேற நம்ம சாப்பிடறோம் சாப்பிடுறது. இதெல்லாம் பண்ணிட்டு அதை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் செல்ஃபிஷா சாப்பிட்டா தேங்க்ஸ் சொல்லாம சாப்பிட்ட மாதிரி ஆகும். அதனால என்ன பண்ண, யாராவது ஒரு சன்னியாசிக்கு அந்த டெய்லி போகணும் இல்லையா. டெய்லி மதியானம் வந்து அந்த காலத்துலாம் கிராமாந்தரங்கள்லாம் நம்ம தயானந்த சுவாமிக்கு ஒரு ஜோக் ஒன்று சொல்றாரு. அவ என்ன பண்ணா, கிரகஸ்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமாந்தரத்துல யாராவது சன்னியாசி இருக்காரா சிவனடியார்கள் இருக்காரா அப்படின்னு வாசல்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அவ இருந்தான்னா முதல்ல அவளை கவனிக்கணும் அப்படி. இப்படி இருந்துட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல வந்து ஒரு கஞ்சன் இருந்தான். கஞ்சனும் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேரும் அவளுக்கு நாலு பேருக்கு கொடுக்கணும்ன்ற இஷ்டமே இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணி பார்ப்பாங்க, எல்லார் வீட்லயும் வந்து எல்லாரும் கேட்பாங்க, சிவனடியார் யாராவது இருக்கீங்களா வாங்க அப்படின்னு அந்த கிராமத்துக்கு கேட்பாங்க. யாராவது இருந்தா நான் வரமானா வாங்க காலை வந்து குளிச்சுட்டு வாங்க இதை தயார் பண்ணிடுறேன் அப்படி போடுறது வழக்கம் அந்த கிராமத்துல. இங்க இந்த கப்பல் மொத்தம் என்ன பண்ணும், டக்குன்னு கதவை திறந்து யாராவது சிவனடியா இருக்கியா இல்லையா அப்படின்னு கதவு ஓடிடுவாங்க. ஏன்னா அவத்துல ரெண்டு பேருக்கு தான் இங்க சமைச்சா அப்படின்னு வந்தா இது அங்க இருக்கக்கூடிய அந்த சிவனடியாரெல்லாம் நோட் பண்ணாங்களாம். என்னன்னா இருந்தாலும் டெய்லி இப்படி பண்றாரு வாங்க என்ன பண்ணலாம் நம்ம ஒளிஞ்சிட்டு இருப்போம் அவாத்துக்கு பின்னாடி அந்த மரத்துக்கு அவ கதவை தளர்ந்த உடனே இதோ இருக்கான்னு ஓடி பிடலாம் அப்படின்னு வந்து அதே மாதிரி அடுத்த நாள் மத்தியானம் 12 மணி யாராவது சிவனடியா இருந்தா வரலாம் தனியாசி இருந்தா வரலாம் இருக்கானே அப்படின்ட்டான். தனக்கு ஷாக்கா நாளா பாதி எவ்வளவு டெய்லி நான் தப்பிச்சிருந்தேன் இன்னைக்கு இந்த மாதிரி ட்ராப்ல மாட்டிக்கிட்டானே அப்படின்ட்டு உள்ள போனானா. உள்ள போன உடனே என்ன பண்ணா, சாப்பிடுனா நீங்க குளிச்சுட்டு வாங்க சாப்பிடறதுக்கு இல்ல இல்ல நான் குளிச்சாச்சு நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கேன் நான் சாப்பிட்டுதான் போவேன் அப்படின்னு அந்த சன்னியாசி சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க, இலையும் போட்டாச்சு ஒய்ஃபுக்கு சமக்கெடுப்பு சமைச்சதே ரெண்டு பேருக்கு இல்ல இவங்க வந்துட்டா இருந்தாங்க யார் அடிக்கிறதுன்னு. அவர் என்ன பண்ணாரு, அங்க வா அப்படின்னு வாசல்ல கூட்டுன்னு போய் ஒரு வாழை மட்டை எடுத்து ஒய்ஃப் அடிச்சார். என்ன ஐயோ ஐயோன்னு அவ கத்தினோம் என்ன இவர் அடிச்சார். பண்ணோடனே இந்த மாதிரி ஏன் அடிக்கிறீங்க, ஐயோ வீட்டுல கலக இருந்தா சன்னியாசி சாப்பிட முடியாது அப்படின்னு அவங்களுக்கு இட்டு கொடுத்தா. அவர் சரி பார்த்து ஐயோ வீட்டுல கலகம் வந்துருச்சு, வீட்டுல கலகம் வந்ததுன்னா சாப்பிட முடியாது அப்படின்னு அவர் கிளம்பிட்டார். கிளம்பினோடனே பார்த்த உடனே பார்த்தாரு வெறும் வெலை மாத்திரம்தான் இருக்கு. அவர் போயிட்டாரு, போயிட்டு உடனே ஒய்ஃபை கூப்பிட்டாரு, பாத்தியாடி நோகாமல் அடித்தேனே அப்படின்னு அவ சொன்னாலும் நோகாமல் அழுதேனே. நான் எவ்வளவு பாருங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா மேல உத்தரத்துல இருந்து அந்த சன்னியாசி சொன்னாரோ போகாமல் இருந்தேனே அப்படின்னா மாட்டின்ட்டாங்க. இப்படி ஒரு ஜோக்கு சொல்லுவாரு மாதிரி அந்த காலத்துலாம் இப்படி கொடுத்து சாப்பிடணும் இல்லையா, அது பிரவிற்த்தி தர்ம மார்க்கத்துல இருந்தாதான் இது பாசிபிள் அப்படின்றதுனால சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் சாப்பாடு போடணும்ன்றதுக்காக அவன் கிரகத்தியானாக இருந்து அதுக்கப்புறம் வலி பூத்வா அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தனாக போய் உபாசனையில ஈடுபடுகிறான். மத்த கர்மாவெல்லாம் நிறுத்திட்டு போதும் இந்த பூஜா கீஜ ஹோமங்கள்லாம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்தாச்சுன்னா இதுக்கப்புறம் ஜபம் தான் நம்ம காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சதா சர்வகாலமும் ஜபத்தை பண்ணிட்டு
இருக்கக்கூடியது மணி போத்வா. அதுக்கப்புறம் அதான் முக்கியம் பிரபிரஜன், அவன் சன்னியாசம் எடுத்துட்டு தான் ஆகணும், அப்பதான் அவங்க ஞானம் வரும், இல்லைன்னா ஞானம் கிடைக்காது. அதனால சன்னியாசி ஆகணும் அல்லது சன்னியாசி பெண்ட் ஆஃப் மைண்ட் ஆவாவது அது ஆகணும். அப்பதான் இந்த சம்சாரத்துல புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ல இருந்து அவன் தப்பிக்க முடியும்ன்றதுக்காக மரீச்சி முதலிய ரிஷிகளை வைத்துக் கொண்டு பிரவிற்த்தி மார்க்கம் எனக்கூடியதை தயாரித்தார் பிரஜாபதி. அதே மாதிரி பிரம்மச்சரியாதேவ பிரவரஜே அப்படின்னு பிரம்மச்சரிய ஆசிரமத்துல சின்ன வயசுலயே அதி புத்திசாலிகளாக பிறந்தவர்கள் அவர்கள் வந்து இந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த குடும்பத்தெல்லாம் போய் இந்த அகடுத்தனத்துக்கெல்லாம் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சனகர் சனந்தனர் இவர்கள் மூலமாக நிவர்த்தி மார்க்கத்தை அப்படி அபிவிருத்தி பண்ணார். சோ இவாளுக்கும் பரம்பரை இருக்கு, சனகர் பரம்பரை சனந்தனர் பரம்பரை, அவளுக்கு மரீச்சி பரம்பரை, மரீச்சி வசிஷ்டர் வாமதேவர் விஸ்வாமித்தர் எல்லா கிரகஸ்தர்கள் தான் இல்லையா, இப்படிதானே வந்திருக்கு. அவர்களும் ஞானி தான், எல்லாரும் கடைசியா போய் யாஜ்யவர்த்தியர் கூட அவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சன்னியாசம் வாங்கிட்டு தானே போனார் இல்லையா. பிரவிற்த்தி மார்க்கம் மூலமாகவும் சன்னியாசம், நிவர்த்தி மூலமாகவும் சன்னியாசம். சன்னியாசம்னா என்ன அர்த்தம், கர்மத்தியாகம். கர்மத்தியாகம்னா என்ன அர்த்தம், ஞானம்ன்ற அர்த்தம். இப்படி பிரவிற்த்திஷ்ட நிவர்த்திஷ்ட, இது நிவர்த்தி மார்க்கம்னு பேரு சனக சனந்தன மார்க்கம், பிரவிற்த்தி மார்க்கம்னு பேரு மரீச்சி முதலிய ரிஷிகளினுடைய மார்க்கம். இப்படி பிரவிற்த்திஷ்ட நிவர்த்திஷ்ட த்வேஜே தே ஸ்ருதி கோச்சரே, இப்படி பிரவிற்த்தியும் அப்படின்னா பிரவிற்த்தி தர்மங்கள்னா என்ன அர்த்தம், பிரவிற்த்தி லட்சணோ தர்மா, பிரம்மச்சாரியில இருந்து கிரிஹி பவேத்து, கிரிஹி பூத்வா வணி பவேத்து, வணி பூத்வா பிரவிரஜே அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல கர்மாவை செய்ய வேண்டியதான ஒரு மார்க்கம். அதனாலதான் பிரவிற்த்தி மார்க்கம்னா கர்ம மார்க்கம் இத்தியர்த்தா. நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னா விதிபூர்வக கர்ம பரித்தியாகம் இத்தியர்த்தா இல்லையா. ரெண்டுமே எப்படி புரிஞ்சுக்கணும், நிவர்த்தி மார்க்கம்னா விதிபூர்வகமாக விடணும், சும்மா நானே சன்னியாசம் இருக்கிறேன் அது போய் விதியா குரு கிட்ட போய் நாடி அந்த குரு கிட்ட அவரை டெஸ்ட் பண்ணி நீ ஒரு அருகன் உனக்கு சன்னியாசம் நான் தருகிறேன் அப்படின்னு அவர் காவி பத்திரம் விதிபூர்வமாக பண்ணணும். அவன் சிராதங்கள்லாம் அப்பா அம்மாவுக்கு பண்ணிட்டு தனக்கும் சிராதத்தை பண்ணி கொண்டு இல்லையா, சிவராத்திரி அன்னைக்கு அப்படிதான் பண்ணுவாங்க இல்லையா. இப்படி ஒரு நாள் சிவராத்திரின்னு இல்ல நாள் பார்த்து இப்படி சன்னியாசத்தை எடுத்துக் கொள்வார்கள். இது நிவர்த்தி விதிபூர்வக கர்ம பரித்தியாகம், அதான் அங்க பாயிண்ட் அங்க அது பிரவிற்த்தி விதிபூர்வக கர்ம செயல், அந்த கர்ம அனுஷ்டானம். இப்படி ஏதே த்வே இந்த இரண்டும் ஸ்ருதி கோச்சரே, இது ரெண்டுமே வேதத்தில் கூறப்பட்ட மார்க்கங்கள். அதனால நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், இது வேத மார்க்க ரெண்டுமே ஸ்ருதி கோச்சரம் தான். பிரவிற்த்தியாக ஜந்து பத்தியத்தே, இந்த பிரவிற்த்தி தர்மத்தினால மனுஷன் என்ன பண்ணு போய் மாட்டிக்கொள்கிறான் இல்லையா. ஜந்து பத்தியத்தே ஒன்னு தப்பிக்கவே முடியாது இல்லையா, கல்யாணத்தை பண்ணிட்டானா ஆசைப்பட்டான்னாக்க இருந்த குழந்தை பண்ணா அதை பாத்துக்கணும், உறவினர்களை கவனிக்கணும், பகுதி வீட்டுக்காரனை கவனிக்கணும், பந்துக்களை கவனிக்கணும், இப்படின்னு கர்மா பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்புறம் படிப்படியாதான் போக முடியும், போய் மாட்டிப்பான் அதுல கர்மா, அதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வரணும். அப்புறம் வானப்பிரஸ்தன் ஆகணும், வானப்பிரஸ்தத்துல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, வனத்துல போய் உபாசனை பண்றதுன்னா ஈஸியா அதெல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் போக வேண்டியது. இப்படி இந்த கர்ம மார்க்கத்துல மாட்டிட்டு தவிப்பான் அவன் பிரவிற்த்தி மார்க்கத்துல. நிவர்த்தி ஆத்து விமுச்சதே, இவன் ஈஸியா அழகா சன்னியாசத்தை வாங்கிட்டான், அவனுக்கு 1000 கிராமத்துல 1000 பேர் இருக்காங்க சாப்பாடு போடுறதுக்கு, அவனுக்கு கவலையே இல்லை. அப்படி இருந்து ஒரு காலத்துல சன்னியாசி சாப்பிடாம போறப்ப காத்து நின்றாங்க இருப்பான், ஆனா எந்த கிராமத்துக்கு போனாலும் வாசல்ல தின்ன தின்ன கட்டினதே அவர்களுக்காக தான். வாசல்ல போய் அந்த சன்னியாசி வந்தாருனாக்க அவர் காவேரிலயோ அந்த இதுலயோ குளிச்சுட்டு வருவா, தாமிரபரணிலயோ குளிச்சுட்டு வந்தாருன்னா ஆத்துக்கு வந்து இன்னும் உட்காந்து அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிருந்தா மாமி கூப்பிடுவா, சாப்பிடும் போது உள்ள போய் நின்னா சாப்பிடுவா, சாப்பிட்டு ஒரு நாள் 2 நாள் இருப்பார் அந்த வீட்டுல, சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா இல்ல பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தா அதுக்கு மேல ஒரு கிராமத்துல 3 நாளைக்கு மேல பரிபராஜக சன்னியாசி தங்குற வழக்கம் இல்ல. அதுக்கப்புறம் அவர் பரமஹம்ச சன்னியாசி என்ன பண்ணுவார், இன்னொரு கிராமத்துக்கு போயிடுவார். இப்படின்றதுதான் இருந்தது இல்லையா. இது இதன் மூலமாக ஞானத்துக்கு அவனுக்கு ரொம்ப கிட்ட இருந்தாலும் இந்த பந்தத்திலிருந்து அவன் விமோசனம் அடைகிறான் அப்படின்னு. பிரவிற்த்தி நிவர்த்தின்னு ரெண்டு மார்க்கம், அதுல பிரவிற்த்தி மார்க்கத்துல இருக்கும் பந்தமாயிடுவான், நிவர்த்தி மார்க்கத்திலே அடைகிறவன் விடுதலை அடைகிறான், முக்தியை அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 203, என்ன ஸ்வபந்தோதி மதா மூடஸ்யாபி க்வசித்
தத்தா நிவத்தி கர்ம சந்நியாசா கர்த்தவியோ மோட்ச காங்கிபிஹி மோட்ச காங்கிபிஹி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றா. தனக்கு பந்தம் ஏற்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மூடஸ்யாபி மூடனா இருக்கக்கூடியவன் கூட ந அபிமதா அதுல ஆசைப்படுவதில்லை. இந்த சமயத்திலே ஈவன் ஃபூல்ஸ் கூட தெரியும், போய் நம்ம போய் மாட்டி போனா ஒரு இடத்துக்கு போக முடியுமா, அதெல்லாம் மாட்டி கூடாதுன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது மோட்ச காங்கி மோட்சம் வரணும்னு ஆசை இருக்கக்கூடியவன் அவன் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பான் இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவாரு, நிவத்தி கர்ம சந்நியாசா கர்த்தவியா. அப்படி இருக்கக்கூடியவன் இந்த பிரவிற்த்தி மார்க்கத்தெல்லாம் போய் மாட்டின்றாக்க இது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி புத்திசாலி பசங்க என்ன பண்றாங்க, இந்த மார்க்கம் வேண்டாம் அப்படின்னு பிரம்மச்சரியாதே அப்படின்ற அந்த சுத்தியை பிடிச்சுக்கிறாங்க. அந்த ஜாவால உபநிஷத்து இது முன்னாடியே இவரே கோட் பண்ணாரு இல்லையா, அந்த பிரியர் வச்சு அகரேவ பிரவரஜேத் இல்லையா, வைராஜ்யம் வந்துருக்குன்னா அதுதான் காரணம். அது உடனே பாரிபிராஜியம் தான் கர்த்தவியம். கர்த்தவியம்னா தவிய பிரத்தியம் போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம், டோன்ட் ஆஸ்க் குவஸ்டின் யூ ஹவ் டு, அவ்வளவுதான். அப்படிதான் பண்ணும். அந்த நிவர்த்தியாகிற கர்ம சந்நியாசம் தான் அவனுக்கு கரெக்டா வரும். அவன போய் கர்ம அவன் ஞானத்துல அத்தியந்த ஈடுபாடு இருக்கு அவனுக்கு, அதெல்லாம் பந்தான்னு நினைக்கிற அவனை போய் நீங்க வீட்டுல உட்காரெல்லாம் வைக்க முடியாது, அவனாலாம் முடியாது, அவன் போகத்தான் போவான் போய்தான் ஆகணும், அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்ற. ஞான கர்மனோர் எஸ்மார் சகயோகஸ்து யுஜ்ஜதே, முத திருப்பி பாயிண்ட் கொண்டார் தஸ்மாத் தியாஜ்யம் பிரயத்னேன கர்ம ஜானே சுனா த்ருவம் எஸ்மாத்து ஞான கர்மனோகோ சகயோகாத்து நயுத்தியதே. பா நல்லா உங்களுக்கு இவ்வளோ ஸ்லோகத்துல நான் 203 ஸ்லோகம் இல்லையா உபரதி எப்போ ஆரம்பிச்சேன் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான், கிட்டத்தட்ட 100 ஸ்லோகமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த உபரதி தெரியுமா ஆரம்பிச்சது, உபரதி 152 ஆரம்பிச்சது, 152 ஸ்லோகத்துல இருந்து 204 ஸ்லோகம் வரைக்கும் வந்து திருப்பி அந்த முதல்ல சொன்ன அந்த விஷயத்தை இப்ப சொல்ற என்னன்னா, ஞான கர்மனோகோ சகயோகா ஞான கர்ம சமுச்சயம், ஞானத்தோட கர்மாவை முடிச்சு போடுறதுன்றது ந யுஜ்ஜதே பொருந்ததே பொருந்தாது ந யுஜ்ஜதே. ஆகையினால என்ன சார் பண்ணுறீங்க, தஸ்மாத் யாஜ்யம் இந்த கர்மாவை உடுறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. தியாஜ்யம் பிரயத்தனேன இல்லையா, ரொம்ப பிரயத்தனமாக பண்ணணும். எப்படி பண்ணணும், துருவம் பண்ணணும் அப்படின்னா. இது இந்த கோலாவது வச்சிருக்கீங்க சும்மா வீட்லயே உட்கார்ந்து கட்டி போறவசம் சாப்பிட்டு பசங்களோடையும் போனாட்டியோடையும் இவளோட சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க, இங்க போனா உங்களுக்கு நல்லது குடும்பத்துக்கும் நல்லது என்ன. ஆகையினால அதுல போக்கத்தை பண்ணுங்க, வீட்டுல உட்கார்ந்து வயசாகி தொந்தரவு பண்ண நச்சு மாதிரி உட்காராதீங்க. துருவம் நிச்சயமாக பிரயத்தன கர்மா தியாஜ்யமேவ, இந்த கர்மாவை தியாகம் செய்ய வேண்டும், அடுத்த வாளுக்கு சான்ஸ் கொடுங்க ஐயா எடுத்துப்பான் பின்னாடி அவங்க எல்லாம் தெய்வீட்டே காரார்த்தி ஹவுஸ், நீங்களே இந்த குடும்பத்தை நல்லா பண்ணிருந்தீங்கன்னா உங்க பையன் உங்களை விட நல்லா பண்ணுவோம், ஆனா உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. எனக்கு தான் நான் பார்த்து பிறந்த பையன் என்ன விட அறிவாளி அப்படின்னு அதுதான் இல்லை அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வேர்ட்ஸ் அன்னைக்கு அது இட் ஹேட் வெயிட் இட் ஹேட் பவர், இன்னைக்கு இல்ல அத நல்லா புரிஞ்சுட்டோம்னா பிரச்சனையே வராது இல்லையா. அதனால அந்த காலத்துக்கு ஏதோ துருவம் பிரயத்தனம் இதெல்லாம் நீங்க பிரயத்தனம் பண்ணி கத்துட்டு கர்ம தியாஜ்யம் இந்த கர்மாவை விட்டுத்தான் ஆகணும். அது ஒண்ணு பெருமை இல்ல, வயசாகி போச்சுன்னா கூட சார் நிறைய ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு, ஜெபம் எப்ப திருப்பத அதுலதான அவருக்கு பெருமை நிறைய பண்றான்றது, அது கிடைக்கு 35 வயசுல அது பெருமை சார். ஒரு நாளைக்கு எங்க பையன் ஜெபம் காயத்ரி பண்ணான்னா டெய்லி காத்தால 1008 மத்தியானம் 1008 சாயங்காலம் 1008 அது பெருமை. வயசான காலத்திலயும் அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு, பிரம்மத்துக்கு வழிபாடு வேதாந்த எவ்வளவு நேரம் படிக்கிற எவ்வளவு நேரம் ஜீவ பிரம்ம ஐச்சரியத்தை பத்தி சிந்தனை பண்ற அதுதான் இங்க கவுண்ட் இல்ல, உங்களுடைய ஜபம் இங்க நாட்டு கவுண்ட் அப்படின்ற ஸ்டேஜ் வருது இல்லையா. அந்த ஸ்டேஜ்ல அந்த சன்னியாசத்துக்கு அருகில இருக்கக்கூடிய
ஸ்டேஜில் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கு தியாகியம் கர்ம பிரயத்தனேன யாருக்கு துருவம் நிச்சயமா, யாருக்கு ஞான இச்சு, ஞானத்துல ஆசை இருக்கிறவனுக்கு, ஞானத்துல இச்சை இருக்கக்கூடியவனால ஞான இச்சுனா அதுதான் திருப்பிய ஞானத்தை விரும்புவனாக இருக்கக்கூடியவனுக்கு துருவம் பிரயத்தனேன கர்மா தியாகியமேவ அப்படின்னு ஒரு புதுஸ்டா போட்டா இந்த ஆர்குமெண்ட்ல போது நிறைய சொல்லிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிட்டு வர்றாரு இந்த டாபிக்க. இஷ்ட சாதன தா புத்தியா கிரகீதாபி வஸ்துனா விஜ்ஞாய பல்புதாம் பச்சா கப்புனஸ்தத்வ தீட்சதே. இஷ்ட சாதன தா புத்தியா, அல்லது விருப்பத்துக்கு ஏத்த சாதனம்ன்ற எண்ணத்தினால கிரகீதா அபி இல்லையா, நாம் விரும்பும் போல இந்த வஸ்துவால கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கர்மாவை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிரீதாபி பச்சாது, இதற்கு பிறகு வஸ்துனஹா பல்குதாம் விஜ்ஞாய, இது பிரயோஜனம் இல்ல நான் இதுக்காக போய் வேஸ்ட் பண்ணேன்னு அப்புறம் டிபெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம், முதல்லயே பண்ணி இல்லையா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண சார் கத்துல ஒரு பிரயோஜனம் இல்ல, பல்குதான்னாக்க ஒரு பிரயோஜனமும் இல்ல சார், வேஸ்ட் சார் பண்ண கத்தியங்கள்லாம் அப்படின்னு தெரியறதோட அதே மாதிரி இப்பவே தெரிந்து கொள்ளுங்க. விஜ்ஞாய புனா பிரதீட்சதை, அத போய் திருப்பி யாராவது விரும்புவானோ தெரிஞ்சிச்சு இல்லையா அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்படி என்ன ஐடியால சொல்றாருன்னா கொஞ்சம் அடைச்சி வாசிக்கிறேன். பிரவிற்த்தி மார்க்கத்துக்கு திருப்பி யாரும் போகாதீங்க, கல்யாணம் இல்லையான பண்ணிட்டு இதெல்லாம் என்னன்னா தெரியறது இல்லையா, தெரிஞ்சுட்டு யாராவது பிரவிற்த்தி மார்க்கத்துல போய் நான் கொண்டாட்டி குழந்தைங்களோட இருக்கேன்னு போவானா அப்படின்றது. ஏன்னா முதல்ல சொல்லுங்க சன்னியாசிகளுக்கு பாடம் எடுக்கிறார் இந்த புக்கு, நம்ம எல்லாம் படிக்கிற போது நம்மளும் ரசிச்சு நம்மளும் சன்னியாசி யாராவது கிரகத்தில் திட்டினா நம்மாத பத்தி நினைக்காதீங்க, அண்ணா கண்ணப்படி சேர்ந்து நம்மளும் சேர்ந்து திட்டுவேன், என்னதான் இப்படி போண்டாச்சு பிள்ளைன்னு அலையறான்னு இவங்க இந்த ஜென்மால எங்க வேணாம் இந்த வரும் நம்மளும் சேர்ந்துக்கணும், ஏன்னா நம்ம படிக்கும் போது சன்னியாசியே படிக்கணும். அதனால இப்படி அவனுக்கே கர்ம பலனை விரும்புறவனுக்கு அது அசடுன்னு தெரிஞ்ச பிறகு வேதாந்தியா இருக்கக்கூடியவன் தத் விஜய தக்க புனா பிரதீட்சத்தை, அவன் அப்படி பிரவிற்த்தி மார்க்கத்துல திருப்பி யாராவது செல்வானோ ஒருபொழுதும் செல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி போறதி டாபிக்க ஒரு வழியா க்ளோஸ் பண்ணிட்டார். இது வரைக்கும் சந்யாசம் அப்படின்றத பேசா வச்சிருந்த அந்த உபரத்தின்ற பலத்துக்கு, உபரத்தின்னா என்ன அப்படின்னாக்க பிரதினாக்க இந்த என்ஜாய்மெண்ட், உபரதி எல்லாம் சாந்தம், எல்லா என்ஜாய்மெண்ட்டுக்கும் ஒரு சாந்தம் பண்ணணும், கர்ம தியாகம் பண்ணணும், வைராக்கியம் பண்ணணும், சன்னியாசம் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். இந்த உபரதிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அத சொல்றாரு இப்போ. உபரதி சப்தார்த்தி உபரமேன பூர்வ திருஷ்ட விற்பித்தியா சோயம் முக்கிய கௌனச்சேதி நிறியா திருபதாம் தத்தே பூர்வ திருஷ்டி விற்பித்தியா. உபரதி அப்படின்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம், உபரமணம் அப்படின்னா ஓய்வு, போதும் லயமாது, போத நிறைய பண்ணியாச்சு ஸ்டாப் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, ஓய்வு கொடு அவ்வளவுதான் போதும் இல்லை உழைச்சி உழைச்சி நீங்க சம்பாதிச்சாச்சு வயசு எவ்வளவு 30 வருஷம் 35 வருஷம் வேலைக்கு போயாச்சு நிறுத்துங்க என்ன அப்படின்னு சொல்றதுக்கு பேர் உபரமகா. அந்த உபரமகான்ற சொல்லுக்கு ஓய்வுன்னு அர்த்தம், ஒரு காரியத்தை செய்து வந்தா இது போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல, விசேஷத்திலேயே போய் எப்ப பார்த்தாலும் ஆசாவேசனு ஓடிட்டே இருக்க, அங்க பார்த்தாலும் வெளியே சாப்பிட்டு இருக்கா, போதும் சார் எனக்கு இப்பெல்லாம் பார்த்தாலே எனக்கு இந்த ஆசல வந்து நிம்மதியா மோஞ்சா சாப்பிடலாமான்றம் இல்லையா, இதுக்கு பேர் உபரதி அப்படின்னு பேரு. இப்படி இந்த உபரதியை மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பூர்வ திருஷ்ட விற்பித்தியா உபரதி சப்தார்த்தா இல்லையா, சொன்ன விற்பிகள் சொன்னது அந்த சன்னியாசம் அர்த்தத்துல சொன்னோம். உபரதி சப்தார்த்தா சா அயம் முக்கியா கௌனஸ்ட விற்பியா விரூபதாம் தத்தே. இப்படி முக்கிய பட்சமாக எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களே ஆனால் சன்னியாசம் தான் கிடைக்கும், கவனபட்சமாக பார்த்து கொண்டேன்னா போதும் கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்கள் சன்னியாசத்துக்கு அப்படின்ற அர்த்தத்துல இந்த உபரதியை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அந்தந்த காரியத்திற்கு முக்கியம் கவனம் அப்படின்னு வச்சுட்டு இதை புரிந்து கொள்ளும். விருத்தேர்திஷ்ய பரித்தியாக முக்கியார்த்தம் இது கத்தியதே கவுனார்த்த கர்ம சந்நியாசா சுதேரங்கதயா மதா.
அசையே வரக்கூடாது. ஆனா ஆசை வருது அப்படின்னா என்ன சன்னியாசமும் வாங்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா அது சனைஹி 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 கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஆசைகளை எல்லாம் மனோவிருத்திகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனோவிருத்திகள் சன்னியாசி பெண்ட் ஆஃப் மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கர்மாக்களை குறைத்து கொண்டு வரக்கூடியது எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இந்த எண்ணங்களுக்கு பேர் தான் உபரதி அப்படின்னு பேரு. விருத்தேகே திஷ்ய பரித்தியாகா, மனோவிருத்தியின் மூலமாக நம்ம விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கிக்கணும் அப்படின்னு இதை ஒதுங்கிக்கிறது. அப்படியே வித்ரான் ஆட்டிடியூடுன்னு அதுதான் சொல்றது. உபரத்திக்குன்னா யாரோடய ஈசிக்காம அப்படியே பழகணும் வீட்டுல, இப்படி ஈசிக்காம ஒதுக்கிறது. முக்கியார்த்தகா இது இதுதான் முக்கியமான அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. சுதேஹே அங்கதயா மதா, ஆனா சிரமணத்திற்கு அங்கமாக இல்லையா, கர்ம சந்யாசா கவுனார்த்தகா அப்படின்னாரு. இப்போ சந்தேகம் வந்துட்டு தாங்க சந்யாசம் சன்னியாசம் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது பழுத்த சன்னியாசியாகும், அவனுக்கு எப்போ அந்த வைராக்கியம் வந்துட்டோ அவன் வீட்டிலேயே இருக்க மாட்டான் அவன் போயிடுவான் அப்படின்ற ஒரு சன்னியாசத்தை நம்ம சொல்லிட்டு ஒரு முக்கிய சன்னியாசத்தை மனசுல வச்சுட்டே போயிருந்தோம். இப்போ சில பேர் சன்னியாசம் எடுத்துட்டு போறாள், எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்றாள், அவர்கள்லாம் என்ன பண்ண போறாங்க, அவர்கள்லாம் இந்த குடும்பத்துல இருந்தா சரியா வராது, எனக்கும் ஆசை இருக்கு பிரம்மத்தை அறியணும்னு. பிரம்மத்தை அறியணும்னா இந்த குடும்பத்துல இருந்தாருனாக்கா இந்த கஷ்டங்கள் ரொம்ப, நம்மளால குடும்பத்துக்கு டிவோட் பண்ணுமா, டெய்லி 10 மணி நேரம் கிளாஸுக்கு போய் 12 மணி நேரம் கிளாஸுக்கு எல்லாம் போக முடியுமா, ஏதோ 2 hours ஒரு கிளாஸ் காத்தால ஒரு கிளாஸ் சாயங்காலம் ஒரு கிளாஸ் போகணும், பாக்கி என்னாரெல்லாம் வீட்டுல நிறைய வேலைகள்லாம் இருக்கு, அதனால இது சௌரியப்படாதுன்னு சொல்லிட்டு விவிதிஷா சன்னியாசி வேதிக்கும் இச்சையோட போறான் பாருங்க, அது கவன சன்னியாசி இல்லையா. அவர்கள் எதுக்காக சன்னியாசம் எடுத்துக்கிறாருன்னா வித்வத் சன்னியாசம் இன்னும் அவர்களுக்கு சித்திக்கிற வித்வத் சன்னியாசத்தின் அதை நோக்கமாக லட்சியமாக கொண்டு இந்த விவிதிஷா சன்னியாசியானவன் இந்த சன்னியாசத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த விஷய வடிவத்த முக்கியமான விஷயம்ன்றது இதுல என்னன்னா வைராக்கியம் தான் விஷயம், இந்த விஷயம் விருத்திகள்லாம் ஈடுபடாதான். இதுக்கு இந்த கர்ம பரித்தியாகத்துல இந்த சன்னியாசம் எடுத்துக்கிறது சன்னியாசி பெண்ட் ஆஃப் மைண்ட் இதெல்லாம் கவனமாக நாம பேசிக் கொண்டிருக்கோம். முக்கிய அர்த்தமானது உபரதி தான் முக்கியம் இல்ல அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது பும்சஹா பிரதான சித்தியர்த்தம் அங்கசியாசிரயனம் துருவம் கர்த்தவியம் அங்கஹீனம் சேது பிரதானம் செய்வ சித்தியதி. மனுஷனுக்கு விருத்தேகே திஷ்ய பரித்யாகா, அதான் இப்ப படிச்சா முக்கியார்த்தா இது கத்தியதே கவுனார்த்தா கர்ம சந்யாசா சுதே அங்கதயா மதா. திருஷ்யமான விஷயங்களை பரித்தியாகம் பண்ணுவது, எப்படி பரித்தியாகம் பண்ணுவது, மனசினால பரித்தியாகம் பண்ணுவது, அது அங்கதான் இருக்கும் நம்ம பரித்தியாகம் பண்றது, இதுதான் முக்கியார்த்தா என்று சொல்லப்படுகிறது. விஷயத்துல ஆசை வரக்கூடாது, உபரத்தின் என்ன எண்ணம் வரக்கூடாது, உங்களுடைய மைண்ட்ல அந்த சன்னியாசி பெண்ட் ஆஃப் மைண்ட் இருக்கணும்ன்றதுதான் முக்கியமாக இருக்கு. இருந்தாலும் சுதேகே அங்கதயா இல்லையா, அந்த சுதிக்கு அங்கமாக பிரமத்துக்கு அங்கமாக கர்ம சந்யாசா கவுனார்த்தா மதா இல்லையா. இந்த சன்னியாசம் வாங்கிறது அப்படின்றது கர்ம சந்யாசம்ன்றது கவுனமாக சொல்லிருக்கு. மெயின் பர்பஸ் என்ன உபரதினா அந்த முக்கிய சன்னியாசம் தான், முக்கிய சன்னியாசம் தான், விஷயத்துல பற்று இல்லாம இருக்கக்கூடிய எண்ணம் அந்த பெல்ட் ஆஃப் மைண்ட் தான். பட் இதெல்லாம் அங்கத்தையா நம்ம ஒத்துண்டது, இந்த சன்னியாசத்தை எடுத்துக்கிறது சன்னியாசியாக வாழறது அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் வந்து கவுனமான அர்த்தம் தான் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் என்ன சிரவணத்துக்கு அங்கமாக கர்ம சன்னியாசமானது அந்த விதி அவனுக்கு சௌகரியம் சிரவணம் பண்றது அப்படின்றதுக்காக அவனுக்கு இந்த விதிதிஷா சன்னியாசமானது விதிக்கப்பட்டிருக்கு. பும்சஹா பிரதான சித்தியர்த்தம் அங்கசியாசிரயனம் துருவம் கர்த்தவியம் அங்கஹீனம் சேது பிரதானம் நைவ சித்தியதி. ஒரு மனுஷன் ஒரு யாகத்தை அனுசரிக்கணும்னாக்க பிரதான யாகம் என்னவோ அதையும் அனுசரிக்கணும். அதுக்கு அங்கமாக பிரயாஜங்கள்லாம் இருக்கு, தசபூர்ணமாச இஷ்டியை தான் பிரதான இஷ்டி, அதை பண்ண வேண்டும். அதுக்கு அங்கமாக பிரயாஜங்கள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, அனுயாஜங்கள்லாம் சொல்லியிருக்கு, அதையும் தான் அனுஷ்டிக்க வேண்டும் இல்லையா. ஏன் இதுல குறை இருந்ததுனால் இல்லையா, அதுல குறை வந்துடும். எல்லாம் தான் பண்ண சந்தியாவந்தனம் பண்ணாக்க தாத்தால இருந்து அந்த மார்ஜனத்துல இருந்து அந்த 3 தடவை நம்ம ராட்சசர்கள்லாம் வரக்கூடாதுன்னு காயத்ரியை சொல்லி நம்ம அர்ஜம் போடுறதும் அவசியம்தான்.
ஆனா பிரதானமா எதை வச்சிருக்கோம், காயத்ரி மந்திரத்தை கொண்டுதான் பிரதானமா வச்சிருக்கோம். இந்த காயத்ரி மந்திரம் பிரதானம்ன்ற பட்சத்துல நமக்கு தெரிந்த போதிலும் இதெல்லாம் சேர்ந்து பண்ணாதான், பூர்வாங்கம் பண்ணி உத்தராங்கம் பண்ணாதானே அது பலனை கொடுக்கும். அதே மாதிரி பிரதானமாக இருக்கக்கூடிய தசபூர்ண மாச யாகம் பண்ணணும் என்றால் பிரயாஜங்கள் பண்ணணும், அநியாஜங்கள்லாம் பண்ணணும், அப்படித்தான் இருக்கு. அப்ப அங்கத்துல குறைஞ்சா பிரதானம் குறைஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால அங்கமாக இருக்கக்கூடிய சன்னியாசத்தை நீங்க எடுத்துட்டு இல்லையா, அது முக்கியமான விஷயமான உபரதியை விட்டுட்டாருனாக்கா அது பிரயோஜனம் இல்லாம போயிடும்பா. இல்ல பிரமாணாதிகளை அனுஷ்டித்தால்தான் பின்ன மனோவிருத்தியான அந்த பரித்தியாகன்றது முக்கிய உபரதி ஆகும். அதனால முக்கிய உபரதி ஞாபகம் வச்சுக்கீங்க, ஞானத்துலதான் போக்கஸ் இருக்கணுமே தவிர கர்மால போக்கஸ் இருக்கக்கூடாது. சன்னியாசி பெண்ட் ஆஃப் மைண்ட் இருக்கணும்ன்றதுதான் முக்கியமே தவிர வேஷமானது முக்கியம் இல்லை. பும்சஹா பிரதான சித்தியத்தம் அங்கசா ஆசிரயனம் கர்த்தவியம், அது கரெக்ட் தான். மனுஷன் பிரதானமான ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்றால் துருவம் நிச்சயமான அங்கங்களையும் ஆசிரயனம் பண்ண வேண்டிதான், செய்ய வேண்டிதான், கர்த்தவியம் அனுஷ்டானம் பண்ணும். ஆனா அங்கஹீனம் சேர்த்து பிரதானம் நைவ சித்தியதி, அந்த அங்கமே சரியா இல்லன்னா பிரதானமே சித்திக்காதுன்றதுனால ஆகையினால்தான் இதுவும் முக்கியம், அங்கமும் முக்கியம் அப்படின்னு, சன்னியாசமும் முக்கியம் அப்படின்னு சொன்னார். சன்னியாசு விரக்தா தன்னிஹாமுத்ர அர்த்த புகாது அவிரக்தஸ்ய சந்நியாசா நிஷ்வலோ அபி அஜ்ஜயா பவது இஹா முத்ரார்த்ததா அப்படின்னு. சந்நியசேத்து சுவிரக்தா சன்னு இஹ அமுத்ரார்த்ததா அப்படின்னு. இஹ இந்த உலகத்திலையும் அமுத்திர நாம் செத்த பிறகு வரக்கூடிய உலகமோ மேலுலகமோ இதிலிருந்து உண்டாகும் சுகம் இல்லையா. நம்ம இஹாமுத்திரார்த்த பலபோக விராகான் இது ஏற்கனவே வைராக்கியத்துல பார்த்த விஷயம்தான். இது இந்த சுகத்துக்கு இந்த ஊர்லயும் எனக்கு சுகம் வேண்டாம், அங்க இருக்கக்கூடிய ரம்பா திலோத்தமா ஊர்வசியினுடைய ரம்பா இவனுடைய டான்ஸ் எனக்கு பார்க்க வேண்டாம் என்ன அப்படின்னு சுகாது சுவீரக்தஹாசன் வைராக்கியத்தை அடைந்து கொண்டு என்ன பண்ணும் சன்னியசே இப்படி சன்னியாசத்தை மேற்கொள்ள வேண்டும். அது எப்படி அவிரக்திய எப்படி வைராக்கியம் இல்லாம ஒருத்தன் சன்னியாசம் எடுத்துட்டான்னா உபரதி இல்லாதிச்சு அது ரொம்ப டேஞ்சரா போயிடும். அங்க போய் ஐயோ நான் வீட்டை விட்டுட்டு வந்துட்டேனே என்ன நாட்டுல இருந்தா என் ஒய்ஃப ரசமாவது குடுத்துருப்பான், நான் வாட்டுக்கு என் பையன் பொண்ணு கொண்டாட்சி வாண்டான் இங்க ஓடி வந்து ரிஷிகாசிக்கு வந்துட்டு உத்தரகாசியில எனக்கும் சன்னியாசம் கிடைக்கும் எனக்கும் ஞானம் வரும் இங்க வந்துட்டு கடைசியில அங்க போய் உட்காந்து கஷ்டப்பட வேண்டி இருக்கு. அது வந்து என்ன பிரயோஜனம், அதுக்கு இங்கே வீட்டுலயே இருந்துருக்கா இல்லையா. ஆகையினால அதெல்லாம் யோசிச்சுதான் சன்னியாசங்கள்லாம் எடுக்கணும் இல்லையா. அங்க போய் வைராக்கியம் இன்னும் சரியா வரல அப்படின்ற அர்த்தம். அதான் சாகரத்துக்கு வந்துட்டோம், உத்தரகாசி வந்துட்டோம், சரி வந்து பிராரப்தம் சரிதான் குளூர்ல போனா போட்டமே இருந்தாதானே சன்னியாசம், உண்மையான சன்னியாசம். அங்க போய் நான் சிட்டிலேயே இருந்துக்கலாம் நினைச்சான்னாக்கா என்ன அர்த்தம் இல்லையா. இங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குளிர்ல, நீங்க எல்லாரும் ஆசிரமத்துல கூட்டின்னு போயிட்டாங்க சாப்பாடு இல்லன்னு வருத்தப்பட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு இல்லையா சரி போ அப்படியே சாப்பிட வேண்டிதான் அப்படியே படுக்க வேண்டிதான் படுத்தா அவன் சன்னியாசி அங்க போய் நினைச்சானேன்னா அதனால வைராக்கியம் இது வரலன்ற அர்த்தம். அவிரக்திய சந்நியாசா அயாச்சியாகவது யாகமே பண்ண தெரியாதவர்கள், யாகம் பண்ணா அந்த யாகத்துக்கு பலன் இருக்குமோ அவருக்கே எப்படி பண்றது தெரியாது. சும்மா யாகம் பண்றேன்னு பண்ணா அது புண்ணியமா பொய்சாத வேஸ்ட் தானே, திரவியங்கள் வேஸ்ட் இல்லையா. சும்மா அறுப்பம் மூட்டி பண்ணா மந்திரமும் தெரியாது, எப்படி பண்ணும் தெரியாது, சர்பாத்திர பிரயோகம்லாம் தெரியாது, ஏதோ பண்றாங்க நாலு பேர் பாக்குற மாதிரி இருக்கா போடு போன ஏமாத்துறதுக்கு பண்ணா அந்த யாகம் என்ன பலனை கொடுக்கும், பலன் இல்லையா. அதே மாதிரிதான் வைராக்கியம் இல்லாம சன்னியாசத்தை எடுத்துட்டு வந்தோம்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால உபரதி இம்பார்ட்டன்ட், அதுதான் இப்ப சொல்ல வேண்டிய விஷயம். சன்னியத்து ந பூர்வ விஷய ஸ்மிருதி தாம் தாம் தஸ்மரணே தச்ச ஜிகுப்சா ஜாயதே யதா, அருமையான ஸ்லோகம். சன்னியஸ்யது யதிஹி குர்யாத் ந பூர்வ விஷய ஸ்மிருதிம் தாம் தாம் தஸ்மரணே தஸ்ய ஜிகுப்சா ஜாயதே யதா. சன்னியாசம் வாங்குற வரைக்கும் பிளான் எல்லாம் பண்ணியாச்சு எல்லா ரைட்டு, ஒரு தடவை சன்னியாசத்தை வாங்கிட்டா நவர் முக்தர் அவ்வளவுதான், அதுதான் உண்மையான சன்னியாசம்.
தப்போ ரைட்டோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அதை ஒரு நாள் சிந்திக்க கூடாது. இப்படி திட்டு மேல போயிட்டே இருக்க வேண்டிதான். நாம பண்ண விஷயங்களை எல்லாம் திருப்பி எடுத்துன்னு வந்து நம்ம அங்க போனோம், இங்க போனோம், அவளோட அங்க போனோமே, இவளோட இங்க போனோமே, என் பையனை எப்படி கொஞ்சினோமே, அப்படி கொஞ்சினோமேன்னு சொன்னா அது சந்நியாசத்துக்கு அழகாது இல்லையா. அதெல்லாம் திரும்பியே பார்க்க கூடாது. அப்படி திரும்பி பார்க்க வேண்டிய விஷயம் நேரம் வந்ததுன்னா அத ஜிபுக்ஷே அத ஒரு வெறுப்போட என்ன அசத்தனமான நான் இருந்துட்டேன் அப்பவே எடுத்துருக்கணும் இல்லையா. 9 வயசுல எடுத்துக்க வேண்டிய சன்னியாசத்தை 45 வயசுல எடுத்து என்ன பெருமை வேற இருக்குது அப்படின்னு தன்னை முந்து கொள்ள வேண்டாம். என்ன அசடு வைஞ்சிருக்கோம் நம்ம இப்படி எல்லாம் அசடு வைஞ்சிருக்கோமே இதெல்லாம் தேவையானு வேணா நினைக்கலாமே தவிர அதுல வணிக்க கூடாது. பழைய பாத்து அங்க போனோமே, ஜாலியா இருந்தோமே, இங்க போனோமே, இந்த டூருக்கு போனோமே, கல்யாணம் அங்க போனோமே, என்ன பிறந்த விவரத்துல இப்படி கொஞ்சினோமே இதெல்லாம் நினைச்சீங்கன்னாக்க அதுவே சன்னியாசமானே இல்ல. சன்னியஸ்யதிகி சந்நியாசம் செய்து கொண்டதான சன்னியஸ்ய யதிகி யதீஸ்வரன் யதசீலன் எதுல பிரம்ம ஜானம் அறிவது ஜீவ பிரம்ம ஐக்கியத்திலேதான் எத்தனம் அவனுக்கு. அதனாலதான் அவனுக்கு பேர் யதிகின்னு பேரு இல்லையா. நகர்மண வேதாந்த விஜயான சுனிஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகா யதயா சுத்த சத்துவாக சுத்த சத்துவமாக இருக்கக்கூடியவர்கள் தான் யதயா யதீஸ்வரர்கள். இப்படிப்பட்ட சன்னியாசிகள் எதிகள் தாம் தாம் பூர்வ விஷய ஸ்மிருதி தாம் முன்னாடி முன்னாடி அனுபவித்ததான அந்த விஷயங்களை ஸ்மிருதியை நினைவை ந குறியார் ஒருபோதும் திருப்பி திருப்பி அதை அசைப்படாதீங்க. இங்க போக வேண்டியது இப்படி தீபபிரம்ம ஐக்கியத்தை தேடிக்கொண்டிருக்கிறதுலதான் உங்களுடைய போக்கஸ். இந்த உபநிஷத்து சொல்றதே அந்த உபநிஷத்து இப்படி சொல்றதேன்றதுலதான் உங்களுடைய கவலை இருக்குமே தவிர நீங்க அனுபவிச்சதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இந்த பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறது எல்லாம் அதெல்லாம் இந்த தென்னக உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பண்ணக்கூடிய காரியம் சன்னியாசி பண்ணக்கூடிய காரியம் இல்ல. ஆகையினால ஏதஸ்மரணே என்ன சசிய ஜிகுப்சா ஜாயத்தே அவனுக்கு உண்மையிலேயே அவன் இதெல்லாம் நினைச்சு பார்த்தானா அவனுக்கு தன் மேல அருவறுப்பு தான் ஏற்படும். ஐயோ அப்படி இருக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம நம்ம போயிட்டோமே நம்ம அசல் வைஞ்சிருக்கோமேன்றதுதான் நினைப்பானே தவிர பழைய விஷயத்துல ரமிச்சு பிரயோஜனம் இல்ல. அது மேல ஒரு ஜுகுப்ச வரும் அப்படின்னு சொல்லி இதுதான் உபரதியினுடைய லட்சணம். இப்படி எல்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா இவ்வளவு நேரம் சொன்னது 182-210 வரைக்கும் சொன்னதோட இந்த உபரதி ஒரு வழியாக முடிஞ்சது. இதெல்லாம் இருந்தான்ற ஒரு தடவை செக் பண்ணி திட்டி பாத்துக்கீங்க. இருந்ததுன்னா நீங்க வேளாந்த கிளாஸுக்கு வரலாம், மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதான் குவாலிபிகேஷன் சொல்லிருக்கேன். இப்ப நம்ம சமம் பார்த்தோம், தமம் பார்த்தோம், உபரதி பார்த்தோம், திதிக்ஷா பார்த்தாச்சு. பாக்கி இருக்கக்கூடியது ஸ்ரத்த. ஸ்ரத்தன்னா என்ன அப்படின்னா நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்ன விசுவாசம். விசுவாசம்னா எதில்? வேதாந்த வாக்கியத்திலையும் குருவனுடைய வாக்கியத்திலையும் அத்தியந்த ஸ்ரத்தா. பூர்வமா ஒரு விசுவாசம் இருக்கணும். கொஞ்சம் கூட சந்தேகம் வர வேதாந்தத்துல சொல்றதுனாக்கா சொன்னதுதான். அதை கொஸ்டின் பண்ணி கேட்கறதுக்கோ அதை புரிஞ்சிக்காம போறதுக்கோ சான்ஸே கிடையாது. உபனிஷத்து ஒண்ணு சொல்லிட்டுன்னா 100% இல்லையா. அப்படி இருந்தோம் குருவனுடைய வார்த்தைகள் 100% இதற்க எடுத்துக்கொள்றதுக்கு பேர் தான் சொல்லி போற அருமையான டாபிக். இதே அடுத்த சனிக்கிழமை போவோம்.